வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழ் திருப்புதல் பகுதி தான். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பண்புத்தொகை. பண்புத்தொகையை பற்றின இலக்கணத்தை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். முதல்ல பண்புத்தொகை என்றால் என்னன்றதை எளிமையாக பார்க்கலாம். ஒரு சொல், அதாவது வெந்நீர் அப்படின்ற சொல்லை நம்ம பிரித்து எழுதும் பொழுது வெம்மை கூட்டல் நீர்னு வரும். இங்கே நீர்ன்றது பெயர் சொல், பெயர் சொல்லோட பண்பை விளக்கிறது தான் வெம்மை. வெந்நீர்னா சுடுத்தண்ணி, அதாவது வெம்மையான நீர். இப்போ இதை பிரித்து எழுதும் பொழுது வெம்மை கூட்டல் நீர் வருது. எப்போவுமே பண்பு தொகையில் பெயர் சொல் கடைசியிலையும் அந்த பெயர் சொல்ல குறித்த பண்பு முதல்லையும் வரும். வெம்மை, செம்மை, பசுமைன்னு மை விகுதி முடியும். முக்கியமாக இந்த மை விகுதியில் முடியும். அது மட்டும் இல்லை, இதே வார்த்தையை வெம்மையான நீர், சூடான தண்ணியை தானே நம்ம வந்து வெந்நீர்னு சொல்றோம், சரிங்களா? வெம்மையான நீர், ஆன ஆகியன்ற உருபம் இதுல மறைஞ்சு வரும். வெண்மையான நீர், கருமையான கூந்தல், கருங்கூந்தலை பிரித்து எழுதுனா கருமை கூட்டல் கூந்தல், கருமையான கூந்தல்னு வரும், சரிங்களா? இந்த ஆன ஆகிய உருபு மறைஞ்சு வரும். நம்ம சொல்லி பார்க்கும்பொழுது அது நல்லா தெரியும். மை என்ற விகுதியோட அந்த பண்பு முடியும். பண்பு தொகை வகைகள் தான் பார்க்க போறோம். வண்ண பண்பு தொகை, வண்ணத்தின் அடிப்படையில் ஒரு பெயர் சொல்லை விவரிப்பது வண்ண பண்பு தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு, செந்தாமரை கருங்கூந்தல், கருங்கூந்தல் கருமை கூட்டல் கூந்தல். வடிவ பண்பு தொகை, வடிவத்தின் அடிப்படையில் ஒரு பெயர் சொல்லை விவரிப்பது வடிவ பண்பு தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு, வட்ட நிலா செவ்வக பெட்டி. சுவை பண்பு தொகை, சுவையின் அடிப்படையில் ஒரு பெயர் சொல்லை விவரிப்பது சுவை பண்பு தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு, இன்சொல் புளிச்சோறு. அளவு பண்பு தொகை, அளவு அல்லது எண்ணிக்கைகளின் அடிப்படையில் ஒரு பெயர் சொல்லை விவரிப்பது அளவு பண்பு தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு, முத்தமிழ் நான்மறை மூவேந்தர். இரு பெயரொட்டு பண்பு தொகை தான் பார்க்க போறோம். பண்பு தொகையில் மற்றொரு வகை இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். பொது பெயரோடு சிறப்பு பெயரோ அல்லது சிறப்பு பெயரோடு பொது பெயரோ சேர்ந்து ஒரு பொருளை உணர்த்த வரும் சொல்லை இரு பெயரொட்டு பண்பு தொகை என்கின்றனர். இரண்டு சொற்களுக்கும் இடையில் ஆகிய என்னும் உருவும் மறைந்து காணப்படும். எடுத்துக்காட்டு, தமிழ்ச்சங்கம் சாரைப்பாம்பு, முத்துப்பல் தென்னை மரம், தாமரைப்பூ, மாமரம், தைத்திங்கள் வாழை மரம், மார்கழி திங்கள், மருந்து கடை, நெல்லிக்கனி, வட்டப்பலகை. தாமரைப்பூல பூன்றது பொது பெயர், தாமரைன்றது சிறப்பு பெயர். இப்படி சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து வந்து பொருள் தருவது தான் இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். உங்களுக்கான பயனுள்ள தகவல்கள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.